ஜன்மத்தை கடைத்தேற்ற என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நோக்கம் என்ன, என்ன ஏன் கூப்பிட்டேன்னு கேட்போம். பதஞ்சலி தேவா என்ன அது திருஞான சம்பாதன்னு சொல்றோம், அது ராமலிங்க சாமியிலே சொல்றோம், அது அகத்தீசான்னு சொல்றோம், அது நந்தீசான்னு சொல்றோம், அது கருவுடு முனிவான்றோம், அது போக மகரிசிகள். கூப்பிடும் நோக்கம் எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னா, அடியின் ஜென்மத்தை கடைத்திட்ட உன்னை கூப்பிடுகிறேன். நோக்கம் கூப்பிடுவது நோக்கம் என்று பல செல் சொல்வி. நோக்கம் என்ன, எடுத்த பிறவி நான் பயன்படுத்த வேண்டும், எடுத்த பிறவி கொண்டு நான் ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், அதற்கு தான் உண்மை அழைக்கின்றேன். பதஞ்சி தேவா என்றோ, திருஞான சம்பந்தர், திருநாவுக்குரசு என்றோ, ராமலிங்க சாமி என்று சொல்வதெல்லாம் உன்னை அழைப்பது நோக்கமே அடியை என் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும். அதுக்குரிய அறிவும் பரிவுக்கும் எனக்கு தர வேண்டும், என் சிந்தையை சார்ந்திருந்து என்னை வழிநடத்த செல்ல வேண்டும். இதான் இந்த வேண்டுகோள். அப்போ ஜென்மத்தை கடைத்திட்டதான் அவன் அழைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த இக வாழ்க்கையில், இக வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கையில் தேவையான உணவு உடை தங்குமிடம், இப்போ இல்லறத்துக்கு தேவையான பொருளும் எனக்கு தர வேண்டும். பொருள் இல்லாமல் இல்ல முடியுமா? பொருள் இல்லாதது உலகம் இல்லை. ஏன், கொஞ்சம் கூட வார்த்தை அடுத்த வார்த்தை இல்லை, இல்லை பொருளாதாரத்து இல்லை. அதே போல் அழிவிலாருக்கு அவ்வுலகம் சொன்னான், பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அழிவிலாருக்கு அவ்வுலகம் இல்லை ஆகிய அங்குன்னு சொன்னான். அப்போ அருள் என்பது என்ன? அப்போ இருக்க அருள் என்பது இப்போ ஒரு மனிதன் இருக்கான், தன்னை சார்ந்தவர்களோடு அன்பு காட்டணும், பாரபட்சம் இல்லாமல் விகற்பம் இல்லாமல் அவன் அவன் தகுதி கேட்டார் போல் அன்பு செலுத்தலாம், அவர் அவருக்கு தகுதி கேட்டார் போல் அன்பு காட்ட வேண்டும். அன்பு, அந்த அன்பு தான் அருளாக மாறும். அருள் அன்பே அருள். இப்போ சார்ந்தவர்கிட்ட அன்பு காட்டுறோம், தன்னை சார்ந்தவர்கள் அன்பு காட்டுவதனால் நமக்கு அருள் போல உண்டாகும். இப்போ ஒருத்தர் ஒரு நல்ல கறி நடக்குது, ஒரு பத்து பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், என்ன இருக்குது, அருள் இருக்குது. அந்த அருள் என்ன என்ன? தைய சிந்தை, அது கருணை அன்பு. அந்த தைய சிந்தையில் இருந்தால் நீங்கள் சாப்பிட முடியுமா? யாரும் சுவையாக இருக்குமா? இருக்காது. அப்போது ஒரு நல்ல காரியம் நடக்குதுதான் அங்கே அருள் இருக்குது, அந்த அருள் கருணையாக மாறும், அது அன்பாக மாறும், அது இறக்கம், அது ஜீவிதைவு ஜீவகாரண்யம். இப்போ ஜீவகாரண்யம், ஜீவத்தைவு, அன்பு, கருணை, பரிவு காட்டுதல் எல்லாம் ஒரே பொருள், அதுதான் அருள். அப்போ அவன் முகத்தை, அப்போ அவன் பெரிய பாலை பார்த்து பெருந்தும் நல்லா இருக்கிறான். அந்த சாந்த முகம், அந்த அருள் அகத்தில், அகத்தினருக்கு முகத்தில், முகத்தில் வந்து அருள் இருக்க வேண்டும். இப்போ அகத்திலே அருளில் என்றால், அன்பு உணர்ச்சியில் என்றால் முகத்திலே அருள் இருக்க முடியாது. அந்த அருளை பெற வேண்டும். கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனத்துக்கிட்டு எவ்வாறு அன்பு காட்டுகிறானோ, பல மக்கள் நல்ல புண்ணியவான், சாப்பாடு போட்டார், வேசி திருமணி கொடுத்தார், அழகாக சாப்பாடு போட்ட வேசி திருமணி கொடுத்தார், திருமணம் செஞ்சு வச்சார், மருத்துவம் செஞ்சார் எல்லாம் சொன்னார். சரி, இருக்கிறப்போ செய்கிறான், இல்லாட்டேன் செய்கிறான், இனிமையாக பேசுகிறா போதுனார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி, நோக்கின்னு சொல்ல ரொம்ப ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.